ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் விமன் வர்சஸ் பிர்மிங்ஹாம் ஃபோனிக்ஸ் விமன் த ஹண்ட்ரட்ஸ் விமன் நைன்த் மேட்சோட இன்டெப்த் ட்ரேடிங் ப்ரிவ்யூ பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 31 July வெனஸ்டே நைட்டு 7:30 ஆரம்பிக்க போகுது, ட்ரெண்ட் பிரிட்ஜ் நாட்டிங்ஹாமில். வெதர் பார்த்தோம்னா க்ளவுடி கண்டிஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரவுண்ட் 16 degrees Celsius இருக்கும். ரெயின் இன்டரப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்ததாக பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாட்டிங்ஹாமில் பார்த்தோம்னா ரீசெண்டாக நடந்த போட்டிகளில் ஃப்ளாட் ட்ராக் தான் அதிகம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 4 or 5 பிச்சஸ் இருக்குது. எல்லா பிச்சிலையுமே அந்தளவுக்கு கிராஸ் வந்து இல்லை. மெயினாக ரீசெண்டாக யூஸ் பண்ண பிச்சில் பார்த்தோம்னா அந்தளவுக்கு கிராஸ் இல்லை. பவுலர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராப்பரான லைன் அண்ட் லென்த்தில் பவுல் பண்ணால் மட்டுமே உங்கள் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். இந்த சீசனில் இதுதான் வந்து இங்கே நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மேட்சாக இருக்குது. அதனால் இந்த பிச் பற்றி பிச்சுடைய தன்மை வந்து கொஞ்சம் மாறி இருக்கலாம். நம்ம லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட்டை பார்த்து ஃபைனலாக டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணலாம். அடுத்ததாக கிரவுண்ட் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட் டைமென்ஷன் ஒரு சைடு 72 meters, இன்னொரு சைடு வந்து 64 meters இருக்குது. இதுவே ஸ்கொயர் டைமென்ஷன் பார்த்தோம்னா ரெண்டு சைடுமே வந்து 64 meters இருக்குது. ஸ்கொயர் டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் சின்னதாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்கிலாண்டில் பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த கிரவுண்ட்ஸ் அந்த அதோடைய ஷேப் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அன்இவனாக வந்திருக்கும். இந்த கிரவுண்ட்லேயும் அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கவர்ஸ் ரீஜன் வந்து 62 meters, மிட் விக்கெட் ரீஜன் வந்து 71 meters இருக்குது. இதுவே தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைன் லெக் ரீஜன் பார்த்தோம்னா 67 and 77 meters வந்திருக்கு. சில டைமென்ஷன் மட்டும் இங்கே பெருசாக இருக்குது. இந்த கிரவுண்டில் லாஸ்ட் 1 year பார்த்தோம் அப்படின்னா 400 matches வந்து நடந்திருக்கு. அதில் வந்து அதாவது விமன்ஸ் 100 matches வந்து நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சதர்ன் பிரேவர்ஸ் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது இங்கே 157 runs அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் எந்த அணி பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மான்செஸ்டர் ஒரிஜினல் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. 107 runs அடிச்சிருக்காங்க ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் டீமுக்கிறார். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா லாஸ்ட் 1 year நடந்த 4 matches ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்க தான் அதிக போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்க. 3 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. செகண்டாக பேட் பண்ணவங்க ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் இங்கே ஜெயிச்சிருக்காங்க. ட்ரேட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ஆப்போட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு பார்த்தோம்னா ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸி இந்த ரெண்டு ஆப்பில் தான் இன்டர்ஃபேஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு வராங்க. அதுவும் குறிப்பாக ஸ்போர்ட்ஸியில் பார்த்தோம்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் அவங்க ஃப்ரீ கான்டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சிக்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள். அந்த வீடியோ பார்க்குறதன் மூலமாக எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது, அதாவது எப்படி ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறது, செல் பண்ணுறது, அதன் மூலமாக ப்ராஃபிட் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள். அடுத்ததாக வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தோம்னா இங்கே 133 இருக்குது. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 124. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் வந்து 142 இருக்குது. ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் இந்த கிரவுண்டில் 142 runs அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா இங்கே 26 இருக்குது, அபவ் ஆவரேஜாக இருக்குது. அடுத்ததாக ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் விமன் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் விமன் டீம் பார்த்தோம்னா இந்த சீசனில் இதுவரை 2 matches ப்ளே பண்ணியிருக்காங்க. இல்லை முதல் மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தாங்க, அடுத்த மேட்ச்சில் வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. செகண்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா வெறும் 1 run வித்தியாசத்தில் மான்செஸ்டர் ஒரிஜினல் டீமுக்கிற தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அந்த போட்டியில் அவங்க வந்து வின் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. பட் கடைசி கட்டத்தில் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாததால் அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பேட்டிங்கில் கேப்டன் நாட் ஸ்கீவர் பிரண்ட் அண்டு பிரயோனி ஸ்மித் இந்த ரெண்டு பேரும் தான் அதிக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் 1 year. அதுக்கப்புறம் பவுலிங்கில் வந்து பார்த்தோம்னா கிறிஸ்டி கார்டன் அண்ட் அலன் ஹாக்கிங் இந்த ரெண்டு பேரும் தான் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருக்காங்க. இதில் கார்டன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ளே பண்ண 9 matches 12 wickets எடுத்திருக்காங்க லாஸ்ட் சீசன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா. ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் விமன் டீமோட பாசிபிள் 11 பார்த்தோன்னா பிரயோனி ஸ்மித், கிரேஸ் கிரிவன்ஸ், நாட் ஸ்கீவர் பிரண்ட், ஆஷ்லி கார்னர், ஹீத்தர் கிரஹம், கேட்டி ஜார்ஜ், அலனா கிங், நட்டாஷா வ்ரைத், ஜோசி க்ரோவ்ஸ், கிரேஸ் பாட்ஸ் அண்ட் கிறிஸ்டின் கார்டன். ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் விமன் பார்த்தோம்னா லாஸ்ட் 1 year நடந்த போட்டிகளில் 2 times ஃபஸ்ட்டாக பேட் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் போட்டியில் 134 runs இன்னொரு போட்டியில் வந்து 123 runs அடிச்சிருக்காங்க. இதே ஃபோனிக்ஸ் டீமுக்கிறா இதே கிரவுண்டில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது 134 runs அடிச்சிருக்காங்க ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் விமன். அடுத்ததாக பிர்மிங்ஹாம் ஃபோனிக்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். பிர்மிங்ஹாம் ஃபோனிக்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 1 year ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. லாஸ்ட் சீசனில் பார்த்தோம்னா அவங்க ப்ளே பண்ண 9 matches 8 matches தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1 match ரெயினால் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த சீசன்லையும் பார்த்தோம்னா அவங்க முதல் போட்டியில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பட் பேட்டிங் யூனிட் பார்த்தோம்னா இந்த டீமில் ஸ்ட்ராங்கராக இருக்குது. சுயஸ் பேட்ஸ்,
எல்ஸ்பெரி, ஷாஃபி டிவைன், எமி ஜோன்ஸ் அப்படின்னு ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் இருக்குது. இது போக பார்த்தோம்னா இந்த மேட்ச்சில் இந்தியன் அக்ரஸிவ் பேட்டரான ரிச்சா கோஷ் அவங்களும் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுலிங்கில் பார்த்தோம்னா லீவிக் அண்டு ஏர்லாட் இந்த ரெண்டு பேர் தான் லாஸ்ட் இயர் நடந்த போட்டிகளில் இவங்க இந்த டீமுக்கு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காங்க. பேட்டர்ஸில் பார்த்தோம்னா ஷாஃபி டிவைன் அண்டு ஏமி ஜோன்ஸ் இந்த ரெண்டு பேரும் அதிக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சீசனில் பார்த்தோம்னா அந்தளவுக்கு எல்லா மேட்சுமே வந்து எல்ஸ்பெரி ப்ளே பண்ணல, ரெண்டு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த டீமோட பாசிபிள் லெவன் பார்த்தோம்னா சுயஸ் பேட்ஸ், ஸ்டெரி கேலிஸ், எல்ஸ்பெரி, ஷாஃபி டிவைன், ஏமி ஜோன்ஸ், செரின் சாம்லி, எம்லி ஏர்லாட், இசி வாங், சாரிஸ் பேவ்லி, ஹன்னா பேக்கர் அண்ட் கேட்டி லீவிக். இந்த டீமும் பார்த்தோம்னா லாஸ்ட் ஒன் இயராக ரெண்டே ரெண்டு போட்டியில் மட்டும்தான் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் போட்டியில் 110 ரன்களுக்கும் இன்னொரு போட்டியில் வந்து பார்த்தோம்னா வெறும் 87 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. மான்செஸ்டர் ஒரிஜினல் டீமேக்கராக ப்ளே பண்ண போட்டியில் வெறும் 87 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க பிர்மிங்ஹாம் ஃபோனிக்ஸ். அடுத்ததாக வின்னர் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டீமுமே கண்டெண்டர்ஸாக இருக்காங்க. பிர்மிங்ஹாம் ஃபோனிக்ஸ் என்ன தான் லாஸ்ட் ஒன் இயராக அந்தளவுக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல அப்படின்னாலும் ஆன் பேப்பர் இப்போதைக்கு பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கராக இருக்குது. குறிப்பாக பேட்டிங் யூனிட் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் இன்றைக்கி ரிச்சா கோஷ் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் அவங்களுடைய பேட்டிங் யூனிட் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். பட் மார்க்கெட் பார்த்தோம்னா இப்போதைக்கு ட்ரெண்ட் ராக்கெட்ஸுக்கு ஸ்லைட்டாக ஃபேவராக இருக்காங்க. அந்தளவுக்கு பெருசாக பயஸ்டாக இல்லை இவங்களுக்கு வந்து. அதாவது ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் விமனுக்கு ஒரு ஸ்டாக்கோடைய ரேட் பார்த்தோம்னா 5.5 இருக்குது. இதுவே பிர்மிங்ஹாம் ஃபோனிக்ஸ்க்கு 4.5 இருக்குது. ரியல் லெவன் ஆப்லேயும் அதே போல் ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ராக்கெட்ஸ்க்கு தான் ஸ்லைட்டாக ஃபேவரெட்ஸாக இருக்காங்க. இன்றைக்கான போட்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் அவங்க வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்க அப்படிங்கும் போது வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி வென்யூ ஸ்டாட்ஸ் அண்ட் பிச் ரிப்போர்ட்டில் பார்த்துருப்போம். இந்த கிரவுண்டில் லாஸ்ட்டாக நடந்த 4 மேட்ச்சில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ண டீம் தான் 3 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுற டீமுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து முதல் போட்டி இங்கே நடக்குது. அப்படி இருக்கும்போது லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் ரொம்பவே முக்கியத்துவம் வந்ததாக இருக்கும். இதுக்கான ஃபைனல் அப்டேட் நான் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். எந்த டீமோட ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படிங்கிறத நான் டெலிகிராமில் டாஸுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கான போட்டியில் பிர்மிங்ஹாம் ஃபோனிக்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட் சான்ஸ் வந்து இருக்குது. அதுக்கான ரீசன் அந்த டாஸ் வந்து பயஸ்டாக இருக்கிறது. அதாவது வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ண டீம் தான் அதிக போட்டிகளை ஜெயிச்சதால் ஒருவேளை இன்றைக்கான போட்டியில் பிர்மிங்ஹாம் ஃபோனிக்ஸ் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்க, அதுவும் குறிப்பாக செகண்டாக பேட் பண்ணல, அந்தளவுக்கு வந்து பேட்டிங்க்கு சாதகமாக இல்லை, விக்கெட் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படிங்கும் போது பிர்மிங்ஹாம் ஃபோனிக்ஸ் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்கன்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரை நடந்த போட்டிகளில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் பார்த்தோம்னா ரெண்டு டீமுமே ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டு டீமுமே ஈச் 2 கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயின்னால் கேன்சல் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். ட்ரேடிங் மட்டும் இல்லை, இது போக ஃபேன்டசி 11 ஆகட்டும், அது போக ஒவ்வொரு மேட்சுக்கான இன்டெப்த் ஸ்டாட்ஸும் நான் வந்து அங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.